ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ராய்டு எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் விபி சிக்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எரர் ஆக்சஸிங் சிஸ்டம் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு எரர் வரும். அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சில பேர் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் இப்போ தான் புதுசாக விபி கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பிபி சிக்ஸில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ட்ரா காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். டேட்டா பேஸ் ஆட் பண்ணும்போது ஏடிஓ கண்ட்ரோல்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த எரர் வரும். ஸோ அந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எரர் எப்படி வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு ஸ்டாண்டர்ட் இஎக்ஸி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபைலில் ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நம்ம காம்போனண்ட்ஸ் வந்து இந்த டூல் பாரில் ரைட் கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து காம்போனண்ட்ஸ் ஒரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு காம்போனண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி கூட நீங்கள் வந்து ஒரு காம்போனண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் ஏதாவது ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் ஆக்சஸிங் த சிஸ்டம் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த எரர் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த எரரை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இந்த எரர் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த எரர் வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, நம்முடைய மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் சிக்ஸை வந்து நம்ம வந்து அட்மின் ரைட்ஸோட ரன் பண்ணாதது தான் இதுக்கு வந்து ரீசன். ஸோ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் சிக்ஸை வந்து ரன் பண்ணும்போது ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற அந்த இது மூலமாக நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த எரர் வராது. ஸோ நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுனால தான் இந்த எரர் வருது. ஸோ நான் இப்போ வந்து இதை ஓகே பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் 6.0 இருக்குது, இதில் ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு எஸ் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ இதில் ஒரு கண்ட்ரோலில் வந்து நான் ஒரு காம்போனண்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே காம்போனண்ட்டை கொடுத்து நான் இப்போ அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே அந்த காம்போனண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த எரருமே வரல. ஏன்னா நம்ம வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டரை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் விபி சிக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் நம்மளை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் நம்மளுக்கு மறந்து கூட போகலாம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் 6.0 ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரன் திஸ் ப்ரோக்ராம் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் மைக்ரோசாஃப்ட் விசுவல் அந்த விபி சிக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதுவே பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விசுவல் பேசிக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன காம்போனண்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து இது இப்போ ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே இப்போ நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி எனக்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் வேணுமோ அத்தனை காம்போனன்ட்ஸையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமே ரைட் கிளிக் பண்ணி ரெட்டாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது அதுவே உங்களோட வந்து பெர்மிஷன் வந்து கேட்டுக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாதவங்க ஃப்யூச்சரில் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை மறக்காமல் கேட்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.